மகாராஷ்டிரா மாநில தேர்தலில் நோட்டா படைத்த சாதனை. ஹாய் விவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஹலோ சிட்டி டிவி, நம்பர் ஒன் ரியாலிட்டி ஷோ வெப் டிவி. இந்திய தேர்தல் வரலாற்றில் முதன்முறையாக அரசியல் கட்சியை பின்னுக்கு தள்ளி நோட்டா இரண்டாம் இடம் பிடித்த சம்பவம் மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தலில் நடந்துள்ளது. மகாராஷ்டிராவின் லத்தூர் பகுதியில் காங்கிரஸ் சார்பாக முன்னாள் முதல்வர் விலாஸ்ராவ் தேஷ்முக்கின் இளைய மகனான தீரத் தேஷ்முக் போட்டியிட்டார். அவரை எதிர்த்து சிவசேனாவின் ரவி ராம்ராஜே தேஷ்முக் போட்டியிட்டார். அக்டோபர் 24 வெளியான மகாராஷ்டிரா தேர்தல் முடிவுகளில் தீரஜ் 1,34,615 ஓட்டுகள் பெற்று முதலிடம் பிடித்தார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட ரவி ராம்ராஜே 13,459 ஓட்டுகளை பெற்றார். ஆனால் இரண்டாம் இடம் அவருக்கு கிடைக்கவில்லை. இந்த தொகுதியில் நோட்டாவுக்காக 27,449 பேர் ஓட்டளித்துள்ளனர். இதன் மூலம் இந்திய தேர்தல் வரலாற்றில் முதல் முறையாக அரசியல் கட்சியை பின்னுக்கு தள்ளி நோட்டா இரண்டாம் இடம் பிடித்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இதுவரை நடந்த தேர்தல்களில் நோட்டா அதிகமான ஓட்டுகளை பெற்றிருந்தாலும் மூன்றாவது இடத்தில் மட்டுமே இருந்தது. 2014 தேர்தலை விட நோட்டாவுக்கு கிடைத்துள்ள ஓட்டுகள் 113% அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பஞ்சாப் மற்றும் மகாராஷ்டிரா கூட்டுறவு வங்கி மோசடி, ஆரே காலனியில் மரங்கள் வெட்டப்பட்ட சம்பவம் ஆகியவை மக்களின் அதிருப்திக்கு காரணமாக கூறப்படுகிறது. என்ன வியூவர்ஸ், இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தெரிஞ்சுக்கணுமா? ஹலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.